இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7-15 முடிய. மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தினம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுத்தருகின்றார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஒரு ஜெபத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். அப்படி அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் இறைவனிடம் இவ்வாறு வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார். முதலிலே நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் கடவுளிடத்தில் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகள் அப்படி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா? நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆலயத்திற்கு செல்வதை ஒரு முக்கியமான ஒரு காரியமாக, ஒரு ஒழுங்காக நமக்கு பல நிலைகளிலே அவர்கள் உறுதியாக இருந்து அதில் நம்மை வளர்த்தெடுத்தார்கள். அவர்கள் அன்று அப்படி ஜெபிக்க சொல்லிக் கொடுத்ததனால், கோவிலுக்கு சொல்ல கட்டாயப்படுத்தியதனால் இன்று நாம் ஓரளவிற்காவது ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஒழுக்கம் நிறைந்த மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தில் அவ்வளவு ஒரு பலன் இருந்திருக்கிறது. அந்த ஒரு பழக்கத்தில் அவ்வளவு ஒரு நன்மையை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆனாலும் கூட இன்று நம்முடைய பிள்ளைகளை அப்படி ஜெபிக்க தூண்டுகின்றோமா? அவர்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றோமா? அவர்களை அந்த ஒரு பழக்கத்தில் வளர்த்து எடுக்கின்றோமா? ஆலயத்திற்கு திருப்பலிக்காக இருக்கலாம், அல்லது ஜெப நேரங்களுக்காக இருக்கலாம், அந்த காரியங்களுக்காக நாம் அவர்களை கட்டாயப்படுத்தி அல்லது அவர்களை அனுப்பி வைப்பதில் அக்கறையோடு இருக்கின்றோமா என்றால் சற்று குறைவுபட்டது போன்றுதான் இருக்கிறது. நாம் பெற்ற அந்த விசுவாசத்தை, நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கடத்துவதில், சொல்லிக் கொடுப்பதில் ஒரு சிறு சருக்கள் இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஏன் அந்த ஜெபத்தினுடைய ஆற்றலை, அந்த ஜெபத்தினுடைய, ஜெபிப்பதனுடைய நன்மைத்தனத்தை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை? நான் அடிக்கடி சொல்லக்கூடியது தான், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை கொடுப்பதற்காக நாம் பள்ளிகளை கல்லூரிகளை தேடி தேடி பார்க்கின்றோம். அவர்களுக்கு உயர்ந்த ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதேபோன்று திருமண வாழ்வு வந்துவிட்டால் அவர்களுக்கு துணையை தேடி தேடி பார்க்கின்றோம். இவைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை
அவர்கள் ஆன்மீகத்தில் வளர்வதற்கு, ஜெபிக்கும் பண்பில் வளர்வதற்கு நாம் கொடுக்கின்றோமா என்றால் இல்லை. ஏனென்றால் இது ஒரு சாதாரண ஒரு பழக்கம், இதற்கு நாம் செலவு செய்ய தேவையில்லை, இதற்கு நாம் அலைந்து திரிய தேவையில்லை. எனவே இதற்குரிய மதிப்பு இல்லாமல் போய்விட்டதோ? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய மகள் இறைவன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவராய் வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இறைவனிடத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை, அன்பு பெற்றோர்களே, உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய முதுமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். நிச்சயமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய பெற்றோரை கைவிட்டு விட மாட்டான். அவருடைய பெற்றோருக்கு இறுதி காலத்திலே முடியாத நோய் வாய்ப்பட்ட காலத்திலே, முதுமையான காலத்திலே, நிச்சயமாக ஒரு ஜெபிக்கக்கூடிய மனிதன் அன்போடு அவரை பராமரித்துக் கொள்வார். இன்று நம்முடைய பிள்ளைகள் நம்மை தனியாக விட்டு விடுகிறார்கள், நம்மை எதிர்த்து பேசுகிறார்கள், நம்மை கண்டுகொள்வதில்லை, நம்மை புரிந்து கொள்வதில்லை என்றெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் சரியான ஆன்மீக பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கவில்லை, ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லை, அந்த ஜெபிக்கும் மனநிலை அவர்களிடத்தில் நாம் சரியாக உருவாக்கவில்லை என்றுதான் அர்த்தம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நாளிலே ஒருவேளை நம் அருகில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், நம்முடைய பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம், நம் நண்பர்களாக இருக்கலாம், ஜெபத்தினுடைய வல்லமையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், ஜெபிக்க வையுங்கள், உங்களுக்கு எல்லாம் வெற்றிமயமாய் மாறிவிடும், எல்லாம் சரியாகிவிடும். அந்த ஜெபத்திலே அவ்வளவு ஆற்றலும் ஆசீர்வாதமும் மறைந்து கிடக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, நாம் கடவுளிடத்திலே இப்படியாக வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே ஜெபிக்க வேண்டும் என்பதல்ல. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றவர்க, இந்த ஒரு ஜெபத்தை கூட நாம் சொல்லலாம். இது இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மாபெரும் ஜெபம். இன்னும் எத்தனையோ ஜெபங்கள் இருக்கின்றன, அந்த ஜெபங்களை சொல்லி நாம் ஜெபிப்போம், நம்மோடு இருக்கக்கூடியவர்களை ஜெபிக்க தூண்டுவோம், கற்றுக் கொடுப்போம். அந்த ஜெபம் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அவருடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றும். இன்று குடும்பத்திலே பல சிக்கல்கள், அங்கே குடும்ப ஜெபம் இல்லை, எனவே அந்த சிக்கலை சமாளிக்க முடியவில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலே மன அழுத்தங்கள், ஏனென்றால் தனிப்பட்ட விதத்திலே அவர் வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அதை தாக்கத்தான் செய்யும். எனவே பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாய் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இதோ இந்த நாளில் நீர்தாமே எங்களை ஆசீர்வதிக்க வாரும். உம்முடைய ஆட்சிக்காக நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம், எங்களை ஆட்சி செய்ய வாரும். சோதனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். இதோ மண்ணுலகம் முழுவதும் உம்முடைய அரசாட்சி எங்கும் பரவிட, நாங்கள் உம்முடைய அருள் கருவிகளாய் செயல்பட நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாறும்படியாய் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜெபிக்க கற்றுத்தந்த இயேசுவே, இதோ நாங்களும் உம்மை போல எங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படியாய், ஜெபத்தினுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் வல்லவர், நீரே உண்மையான ஆண்டவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நோயாளர் ஒவ்வொருவரையும் நீர் குணப்படுத்தும் ஆண்டவரே.
குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டைகள் பிளவுகள் அனைத்திலும் இருந்தும் குடும்பங்களுக்கு அமைதியை தாரும். வறுமையோடு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும். எங்கள் தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை தாரும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விரைவில் ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்தருளும். எங்கள் மனத்துயர் போக்கி மனதிற்கு அமைதியை தந்து நீரே எங்களை வளப்படுத்தவும், நீரே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கவும், நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தவும் வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய அதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமேன்.